ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிமிலி. நான் உங்கள் இசை. நான் என்னெல்லாம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவேன். இந்த கடையில் கீழே வந்து க்ராசரி ஐட்டம்ஸும் மேலே வந்து ஃபேன்சி அண்ட் கிட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபேன்சியில் போய் இந்த டிக்டாக் கிளிப்பு ஒரு அட்டையாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் மொத்தம் 6 ஜோடி இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து 28 ரூபா. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் அதை ரெகுலராகவே யூஸ் பண்ணுறேன். அதோட இந்த டேப்பில் மாட்டுற ஃபில்டரும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து டெம்பரவரி ஹேங்கிங் ஹூக். இந்த ஹூக் வந்து எனக்கு மேக்ரமி பேக் செய்கிறதுக்கு தேவைப்படும். இதோட ப்ரைஸ் வந்து 45 ரூபா. நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ராசரி ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு கைக்கு வர்றது என்னது? சம்பாவத்தல். நம்ம மிளகா பொடி அரைக்கணும் அப்படின்னா குண்டுவத்தல் தான் நல்லது. சம்பாவத்தல் வந்து சட்னிக்கு அப்புறம் ஏதாவது பொரியல் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னிக்கெலாம் வந்து 2 வத்தல் போட்டாவே போதும், நல்ல காரம் கிடைக்கும். வந்து 1/2 கிலோ பேக்கெட். இந்த பேக்கெட் எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் இல்லைனா 4 மாதம் வரைக்கும் வரும். அடுத்தது ராகி சேமியா. எனக்கு 1 மாதத்துக்கு வந்து 2 பேக்கெட் போதும். மித்தம் எந்த பிராண்ட்லேயுமே எனக்கு ராகி சேமியா அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால் நான் எப்போவுமே அனில் பிராண்டு தான் வாங்குவேன். எனக்கு 1 மாதத்துக்கே 2 பேக்கெட் போதும். ஏன்னா என்னோடய மெனு பிளான் அந்த மாதிரி. வெளியில் போயிட்டு வரோம், பசிக்குதுன்னு கேட்குறாங்க, சரி உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட்லி மாவு எதுவுமே இல்லாத சமயத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 1 பேக்கெட் மேகி. இது வந்து நான் மந்த்துக்கே 1 தான் வாங்குவேன். நூடுல்ஸ் பேக்கெட்லாம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்தது அப்பளம். அப்பளம் எப்போவுமே நான் வந்து மொத்தமாக வந்து 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். இது பொங்கல் டைம் அப்படிங்கிறனால என்னால் டவுனுக்குள்ளே போக முடியல, அதனால தான் கம்மியாக 100 கிராம் மட்டும் இங்கே வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பருத்தி விதை. நான் வந்து பருத்தி விதை வாங்கும்போது அந்த வெள்ளை கலரில் இருக்க பருத்தி விதை வாங்க மாட்டேன், இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்க பருத்தி விதை தான் வாங்குவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சாறு எடுக்கும்போது கொஞ்சம் நிறையா வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம மந்த்லி 2 or 3 times குடித்தோம்னா உடம்பு சூடு குறையும். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. நான் 2 தடவை பருத்தி பால் செஞ்சுருவேன் இதை வச்சு. 1/2 கிலோ ரவை பேக்கெட் இது. எனக்கு 1 மாதத்துக்கு 1/2 கிலோங்கிறது அதிகம்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே ரவா உப்புமா, ரவா பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நான் வந்து ரவையை வந்து கோதுமை தோசை அப்படின்னா இட்லி மாவு புளிச்சிருச்சுன்னா அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்குவேன். வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் டைமில் ரவை அப்பம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அடுத்தது வெல்லம். இது 1 கிலோ பேக்கெட்டு. வெல்லம் எப்போவுமே காலியாக வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஏன்னா 1 மாதத்துக்கு மொத்தமாக 5 கிலோ அந்த மாதிரி வாங்க மாட்டேன். வெளியில் வச்சா எறும்பு முக்கியது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா வெள்ளம் ஹார்டாயிடுது. அதனால் எப்போவுமே வந்து தீர தான் வாங்கிக்குவேன். எங்கள் வீட்டில் பால், டீ, காஃபி, பருத்தி பால் எல்லாத்துக்குமே வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வெள்ளம் வந்து எனக்கு நிறையாவே தேவைப்படும். தேட்டர் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாப்கார்ன் தான். கோவிட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேட்டர்லாம் க்ளோஸில் இருக்கிறதுனால நம்மளால் போக முடியல. அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு புது படத்தை போட்டு விட்டு வீட்டிலே நல்லா பாப்கார்ன், பட்டர்கார்ன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை செஞ்சு சாப்பிட்டுட்டு படம் பார்க்குறதும் நல்லா தான் இருக்குது. அதனால் இப்போல்லாம் மந்த்லி க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது இந்த பாப்கார்ன் சொல்லவும் சேர்த்து வாங்கிடுவோம். நான் 1 மாதத்துக்கு 1 கிலோ உளுந்து தான் வாங்கிக்குவேன். 1 கிலோ உளுந்து 1 மாதத்துக்கு எப்படி பார்த்தோன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக பத்தாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் வந்து 1/2 கிலோ கம்பும் வாங்கிக்குவேன். உளுந்து 1 கிளாஸ் போட வேண்டிய இடத்துல 1/2 கிளாஸ் போட்டு 2 கிளாஸ் கம்பு சேர்த்து நம்ம அரைச்சோன்னா கம்பு தோசைக்கு மாவு ரெடி ஆயிரும். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஹெல்தி ஃபுட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அடுத்தது நிலக்கடலை பருப்பு. இதுவுமே நான் வந்து தீர தான் வாங்கிக்குவேன். இது சட்னிக்கு யூஸ் ஆகிக்கிறோம், சம்டைம்ஸ் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் ஆகிக்கிறோம். அதனால் காலியாக வாங்கிக்குவேன். அடுத்தது சோயா. காய் இல்லாத நேரத்தில் நம்ம குருமா அந்த மாதிரி செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் நம்ம பிரியாணி செய்யும் போதும் இதை சேர்த்தா நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாசிப்பருப்பு. எங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு 1/2 கிலோ வந்து போதுமானது. இது சம்பாரவை. சம்பாரவை வந்து டயட் ஃபாலோ பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் பசி தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். எனக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு டைம் இல்லைங்கிற போது நான் இந்த சம்பார் அவையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ஏற்கனவே வச்சுருந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் காலி ஆயிடுச்சு. வீட்டிலே கோதுமை மாவு வச்சு கேக்லாம் செய்வேன், அதுக்காக தான் இந்த வெண்ணிலா எசன்ஸ். இது பனங்கற்கண்டு, வெந்தயம், மிளகு,
பனங்கற்கண்டு பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா பாலில் போட்டு ஆற்றி கொடுப்பேன். வெந்தயம் வந்து நான் எப்போவுமே நிறையா சேர்த்துக்குவேன் சாப்பாட்டில். எனக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 கிராம் வெந்தயமாவது தேவைப்படும். அதே போல தான் மிளகும். கோவிட் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி ரசம் அப்புறம் முட்டை ஆஃப் ஆயிலு இதெல்லாம் வந்து எப்பவும் எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக மிளகுமே எனக்கு 1 மாதத்துக்கு 100 கிராம் தேவைப்படுது. அடுத்தது நான் ஆஃபரில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது உஜாலா வாஷிங் பவுடர். 4 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. நான் வந்து வாஷிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே மேக்ஸிமம் ஆஃபரில் தான் வாங்குவேன். இது எல்லாமே கெட்டு போகிற ஐட்டம்ஸ் இல்லையில, அதனால் ஆஃபர் எப்பப்போ வருதோ அப்போ வந்து பல்காக வாங்கி வச்சுக்குவேன். அதே போல் இந்த கிளிப்பு வந்து எப்போவுமே 70+ தான் இருக்கும். ஏதோ 30% ஆஃபர்னு சொல்லிட்டு 50+ போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல் டெட்டால் கூல் சோப்பு, 4 சோப்பு வாங்கினா 1 சோப்பு ஃப்ரீ. ஷாம்புக்கு வந்து ஆஃபர் போடல, இருந்தாலும் எனக்கு காலி ஆயிடுச்சு, அதுக்காக 1 பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா போய் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இது பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரு. எப்படியும் 10-15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மாற்ற தான் போகிறோம். அதுக்கு எதுக்கு ஒரு ஸ்க்ரப்பரு 20-25 அப்படின்னு வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இது மொத்தமாகவே 20 தான், 4 ஸ்க்ரப்பர் இருக்குது. அடுத்து பசங்களோட ஸ்நாக்ஸு. பெரும்பாலும் ஈவினிங் டைமில் நானே வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். கடலை மிட்டாய் வந்து ரெகுலராக 1 நாளைக்கு 2 அந்த மாதிரி நான் கொடுப்பேன் பசங்களுக்கு. அடுத்தது பிஸ்கெட் ஐட்டம். 1 மாதத்துக்கே 5-6 பிஸ்கெட் பேக்கெட் மட்டும்தான் வாங்குவேன். காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் வாங்குவேன், காலியானதுக்கப்புறம் திருப்பி வாங்க மாட்டேன். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், மோஸ்ட்லி வீட்டிலே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். கப் கேக் செய்யலான்னு சொல்லிவிட்டு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் வாங்கிட்டு வந்தேன். குக்கரில் எப்படி கப் கேக் செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இந்த மாதத்துக்கு நான் வாங்கின கிராசரி ஐட்டம்ஸ். இது போக தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு எல்லாம் ஏற்கனவே எனக்கு இருக்குது. அடுத்த மாதம் நான் அதை வாங்கும்போது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்.